வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் தப்பித்தவரையும் இந்த பொருட்களை மட்டும் தானமாக கொடுக்க வேண்டாம். தானம் வழங்குவது ஒரு நல்ல செயல், இது ஒரு வகையான உதவியும் கூட. தானம் வழங்குவதன் மூலம் ஒருவரது புண்ணிய கணக்கு அதிகரிக்கும். இதுவரை தானமாக நாம் உணவு, பணம் மற்றும் இதர பொருட்களை வழங்குவோம். ஆனால் ஜோதிடத்தின்படி ஒரு சில பொருட்களை தானமாக வழங்கினால் வாழ்வில் பெரும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எந்தெந்த பொருட்களை நாங்கள் தானமாக வழங்கக்கூடாது என்பதை பார்ப்போம். ஒன்று, பழைய உணவுகள். பழைய உணவுகளை எப்போதும் தானமாக வழங்கக்கூடாது. ஒருவேளை அப்படி வழங்கினால் அது நீதிமன்ற வழக்குகள் மற்றும் வருமானத்திற்கு அதிகமான செலவுகளை சந்திக்க வைக்கும். மேலும் கூர்மையான மற்றும் ஆபத்தான பொருட்கள், கத்தி, கத்தரிக்கோல், ஊசி போன்ற பொருட்களையும் தானமாக வழங்கக்கூடாது. இதுவும் துரதிர்ஷ்டத்தை வரவழைக்கும். குறிப்பாக இது தம்பதியர்களுக்கு இடையே வாக்குவாதங்களை அதிகரிக்கும். உடைந்த பொருட்கள், கிழிந்த துணிகள் தானமாக வழங்குவதை தவிர்க்க வேண்டும். சொல்லப்போனால் இம்மாதிரியான பொருட்களை வாங்க யாரும் விரும்ப மாட்டார்கள். மேலும் இம்மாதிரியான பொருட்களை வழங்கினால் அதுவும் துரதிர்ஷ்டத்தை தான் உண்டாக்கும். துடைப்பம். ஜோதிடத்தின்படி துடைப்பத்தை தானமாக வழங்குவதென்பது வீட்டில் இருக்கும் லட்சுமி தேவியை தானமாக வழங்குவதற்கு சமம். இது வீட்டில் பணப்பிரச்சினையைத்தான் வரவழைக்கும். பிளாஸ்டிக் பொருட்கள். பிளாஸ்டிக் பொருட்களை தானமாக வழங்குவதும் துரதிர்ஷ்டத்தை வரவழைக்கும். குறிப்பாக இந்த பொருட்களை தானமாக வழங்கினால் அது ஒருவரது வளர்ச்சியை தடையை உண்டாக்கும். இன்று நாங்கள் பார்த்த விடயம் ஒரு சில பொருட்களை தானமாக வழங்கக்கூடாது. வழங்கினால் வாழ்வில் பெரும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.